ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன முட்டத்தில் தான் இருக்கோம். சின்ன முட்டத்தில் ஒரு நைட்டு 11:30 இருக்கும், அப்போ தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம மீன் யாழம் பிடிக்க வந்திருக்கோம். இங்கே லம்பாக நிறைய மீன் கிடைக்கும், குறைஞ்ச ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் போட்டிலேருந்து இறக்குவாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக போனால் பத்தாது, ஒரு ஃபேமிலியாக நாலு பேர் போனாங்கன்னா பத்தாது. ஏன்னா அங்கே நிறைய குவாலிட்டியாக மீன் கிடைக்கும், கொஞ்சம் குறைஞ்ச ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும், நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. நம்ம நிறைய ஆள் சேர்த்துட்டு போனால் ரொம்ப லாபமாக கிடைக்கும், அதுவும் அந்த ரூபாயிலையும் நம்ம பாதி போடும்போது நல்ல லாபமாக கிடைக்கும். இப்போ அதுக்கெல்லாம் ஐஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருந்தால் கடைக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த டப்பாவில் இருக்கிறதெல்லாம் கடைக்கு அனுப்பக்கூடியது, இதெல்லாம் கடைக்கு தான் போகுமா. இது வந்து நமக்கு தரமாட்டாங்க, கடையில் போய் தான் நம்ம வாங்கணும். இங்கே உள்ளே நமக்கு யாழம் போட்டுட்ருப்பாங்க, 14,000 ரூபா 15,000 ரூபாய்க்கெல்லாம் யாழம் போடுவாங்க. இந்த மீனெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரே நல்லா கூட்டம், நிறைய யாழம் போட்டுகிட்டே இருந்தாங்க மணி வச்சுட்டு. வித்தியாச வித்தியாசமாக மீன் இருந்து, பாறை சூரை நிறைய மீன் இருந்து, அப்போ தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டு இருந்து. இப்போ அந்த ஒரு பெரிய பாக்ஸாக ஒருத்தவங்க யாழம் பிடிச்சிட்டாங்க, நாளைக்கு அவங்க மீன் கடைக்கு போய் விற்கிறதுக்கு. சாலையெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து. பார்த்தாலே அவங்க பாருங்கள், அதுக்கு கலர் மாறவே இல்லை. நம்ம கடையிலலாம் வாங்கதா இருந்தால் ஒரு மாதிரி சொதக்கு சொதக்குன்னு ஆயிரும். இது வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்து, சாலையெல்லாம் ஒரு கூடை 1,000 ரூபா. நமக்கு அது ரொம்ப லாபமாக கிடச்சி, ஆனால் நிறைய இருந்ததுனால நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது, அதனால நாங்கள் வாங்கலை. அப்புறம் நாங்கள் சிங்கிளாக, அங்கே சிங்கிளாகவும் மீன் விற்பாங்க, அது கொஞ்சம் விலை கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணும்போது அங்கே கூட, மற்றதுன்னா அங்கே உள்ள மற்ற ஹோலாக தரக்கூடியதோட இப்போ தனியாக ஒரு கேஜி வச்சு தருவாங்க, அது கூட இருக்கும். இதே நம்ம ஏலத்தில் ஒரு 2 மீன் சேர்ந்து வாங்கணும், 2-3 மீன் நெய் மீன் ஷீலா வந்து சேர்ந்து வாங்கினோன்னா நமக்கு ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். நாங்கள் இப்போ இதுதான் வாங்கியிருக்கோம், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நாங்கள் அவ்வளோ வாங்கினாலும் அதை சாப்பிடவும் மாட்டோம், நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். அதனால நாங்கள் இப்படி கேஜி கணக்கில் இருக்கிறதான் வாங்கினோம். இந்த மாதிரி நிறைய வண்டியாக கூடையில் தனித்தனியாக ஒவ்வொரு மீனையும் பிரித்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சேல் ஆகிட்டு, அப்படி கொஞ்சம் சேலாகாமல் இருந்த மீனெல்லாம் காலையில் கடையில் கொடுத்துருவாங்க. எவ்வளோ ரூபா தராங்களோ அவ்வளோவுக்கு கடையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் விலை ரொம்ப, அந்த கீழே வச்சுருந்த மீன் ரொம்ப விலை குறைவு, எவ்வளோன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மீன் அந்த மீனுக்கு ரொம்ப விலை குறைவு நம்ம மற்ற கடையிலலாம் வாங்குறதோட. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக, அந்த வாயெல்லாம் திறந்துட்டே இருக்க மாதிரிலாம், நிறைய மீன் திறந்து மூட மாதிரிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. நம்ம கடையில் வாங்குறதுன்னா கொஞ்சம் ஐஸில் வச்சுருப்பான், ஃப்ரீஸாக இருக்கும், கெட்டு போயிருக்கும், அழுவி போயிருக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, அழகாக டிசைன் டிசைனாக அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாம் என்ன மீன் கரெக்டாக தெரில, இது எல்லாமே ஒரே மீன் தான். நிறைய இருந்துச்சு கூட, இதில் நிறைய கூட இருந்துச்சு, நான் கூட கூட வாங்கிட்டு போயிருக்கேன். இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஐஸ் கட்டியோடு இறங்கியிருக்கு, அப்போ தான் தட்டி போட்டிருந்தாங்க. இது இந்த கிளி தான் நாங்கள் வாங்கணும், இந்த கிளி மீன் தான் வாங்கணும், கேஜிக்கு தான் வாங்கணும், எங்களுக்கு அவ்வளோ செலவாக இருக்குது. அதனால் அப்புறம் இது நாங்கள் அப்போவே வாங்கினேன்னு சொன்னோம், வாங்கினோம்னு சொல்லோம்ல, அது அதை இப்போ வெட்டி தராங்க நமக்கு. இங்கே ஒரு 30-40 ரூபா கொடுத்தாலே எல்லா மீனையும் நீட்டாக அழகாக வெட்டி கொடுத்துருவாங்க, எத்தனை மீனாக இருந்தாலும் வெட்டி தருவாங்க. நம்ம அங்கே வாங்கிட்டு கொஞ்சம் நடந்தால் போதும், கொஞ்சம் நடந்தால் நமக்கு இதில் வந்துடலாம், அழகாக தொழிலெல்லாம் எடுத்து வெட்டி தருவாங்க. வெட்டி அவங்களே பையிலையும் போட்டு தந்துடுவாங்க, தலையும் சேர்த்து வெட்டி. நம்ம நாய்க்கு வேணாலும் நாய்க்கு வாங்கிக்கிடலாம். நாங்கள் கிளி மீன் வெட்டதை பார்த்தோம், நாங்கள் அப்போ தான் முத முதல்ல கிளி மீன் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கும் டேஸ்ட், அதுக்கு செல்லு வந்து அழகாக பூ மாதிரி வருமோ, அதான் வச்சு கணிச்சாங்க. பெரிய செல்லாக இருந்தால் வரும்,
ஒன்று முதல்ல வச்சு கட்டாங்க, அதுவும் அழகாக வந்துச்சு. ஆனால் இந்த மீன் கறி வச்சதில் சூப்பராக இருந்து அழகாக சாஃப்டாக இருந்து, வெளியே எடுக்கும்போது அது ஷெல் வந்து நல்லா ஹார்டாக இருந்ததுனால நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் எடுத்தோம். சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருந்து, நிறைய மீன், இடமே சூப்பராக இருந்து. பாய் காய்ஸ்.